அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஆன்மீக தேடல் உள்ளவங்க கண்டிப்பாக தவிர்க்கக்கூடாத ஒரு வீடியோ. எனக்கு இந்த வீடியோ பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். நம்ம அருட்பெருஞ்சோதி நிலையை அடையணும் அப்படின்னாக்க வள்ளல் பெருமான் அடைந்த ஒளி தேகம் எடுத்தே ஆக வேண்டுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து ஒளி தேகம் எடுத்தால் மட்டும்தான் அருட்பெருஞ்சோதி நிலையை அடைய முடியும். அது ஏன் அப்படிங்கிறத இப்போ நம்ம அறிவியல் விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம உடம்பு எதால் ஆனது அப்படின்னாக்க பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு சொல்கிறோம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிலம் அப்படிங்கிறது உடம்பு, நீர் அப்படிங்கிறது உடம்புக்குள்ளே உள்ள திரவப் பொருட்கள் எல்லாம், காற்று அப்படிங்கிறது மூச்சு ப்ளஸ் ஒரு 10 விதமான வாயுக்களாக நம்ம உடம்புக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆகாயம் அப்படிங்கிறது நம்ம தூங்கும்போது பீனியல் கிளாண்டு இந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம உடம்புக்குள்ளே உடம்பை இயக்கிறதுக்கு ஒரு ஆற்றலாக இறக்கி விடுது. அதுதான் ஆகாய சக்தி. இந்த நெருப்பு சக்தியை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த நெருப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து எது அப்படின்னாக்க அதுதான் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதியிலேருந்து வந்த ஒரு சின்ன அருட்பெருஞ்சோதி தான் நம்ம, அதை நம்ம உணர்றது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா பீனியல் கிளாண்டில் இருக்குது. இதுக்கான ஒரு விளக்கத்தை தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். இப்போ இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னாக்கா பஞ்சபூதங்கள் ஆனது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடம்பில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்பு தொட்டாக்க ஹீட்டாக இருக்குது இல்லையா, இருக்குது. அப்போ வந்து ஒரு அருட்பெருஞ்சோதியோட தன்மை என்ன அப்படின்னாக்க அதுலேருந்து ஒரு தீபம் எரியுது அப்படின்னாக்க அதுலேருந்து வெப்பமும் வெளிப்படும், ஒளியும் வெளிப்படும் இல்லையா. லைட்டும் வரும், ஹீட்டும் வரும், ரெண்டுமே வந்து எனர்ஜி தான், ரெண்டுமே வந்து ஆற்றல். ஒரு தீபம் எரியும் போது இந்த ரெண்டு ஆற்றலையும் வெளிப்படும். அதில் வெளிப்படுத்துகிற அந்த வெப்ப ஆற்றல் நம்ம உடல் இயக்கத்தில் எல்லா உறுப்புகளோட இயக்கத்துக்கும் அது உதவுது சரிங்களா. அந்த வெப்ப ஆற்றல் அப்படி போயிடும். அப்போ அந்த ஒளி ஆற்றல் எங்கே போகுது அப்படின்னு ஒரு கேள்வியை இது வரைக்கும் யாராவது கேட்டிருக்கோமா? நிச்சயமாக அந்த ஒளி ஆற்றல் எப்படி வெப்பம் உடம்பு ஃபுல்லாக வியாபித்து இருக்குதோ அதே மாதிரி இந்த ஒளி ஆற்றலும் உடம்பு ஃபுல்லாக வியாபித்து நம்மளோட அணுக்களுக்குள்ள எனர்ஜியாக ஸ்டோர் ஆகி இருக்குது சரிங்களா. ஆனால் வந்து அந்த அணுக்களுக்குள்ள எனர்ஜியாக நம்ம வச்சுருக்க இந்த ஒளி இருக்குது பார்த்திங்களா, எனர்ஜி ஃபார்மில் இருக்குது. ஆனால் அணுக்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா அணுக்களுக்குமே இருக்குது. நிறை இல்லாத அணுக்களே கிடையாது. நிறை அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா மாசு. அதாவது இப்போ நம்ம வந்து பூமியில் நம்ம ஒருத்தங்க வந்து 60 கிலோ இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க நிலாவில் வெறும் 6 கிலோ தான் இருப்பாங்க. ஏன்னா அங்கே ஈர்ப்பு விசை வேறு, இங்கே ஈர்ப்பு விசை வேறு. எடை அப்படிங்கிறது தாங்க, எடைங்கிற விஷயம் ஈர்ப்பு விசைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து மாறுபடும். ஆனால் நிறை அப்படிங்கிற விஷயம் நம்மளை எங்கே இந்த யூனிவர்ஸில் எங்கே கொண்டு வச்சாலும் அந்த ஒரே அளவில் தான் இருக்கும். அதுதான் நிறை அப்படிங்கிறோம். ஈர்ப்பு விசை இல்லாத வெற்றிடத்தில் அதோட எடை தான் வந்து நிறைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நிறையே அதுக்கு கிடையாது, ஒளிக்கு கிடையாது. அதுக்கு இந்த நிறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாததுனால தான் ஒரு செகண்டுக்கு அது 300,000 கிலோமீட்டர் போகும். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரணும். பெருமானார் சொல்லியிருக்கார் இல்லையா, அண்டகோடிகள் அனைத்தும் அரை வினாடியில் கடந்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் இல்லையா. அப்போ இந்த லைட் பாடி எடுத்ததுனால தானே அவரால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக லைட் அளவுக்கு ஸ்பீடாக ட்ராவல் பண்ணி அண்டகோடிகள்லாம் சுற்றி பார்த்துருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது பெருமானார் சொன்னது எதுவுமே போய் கிடையாது, உண்மை அப்படிங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் சொல்லிட்டேன், பீனியல் கிளாண்டில் இருக்கக்கூடிய அந்த ஜோதி அதுலேருந்து தான் நம்மளுக்கு வெப்ப ஆற்றலும் ஒளியுமா பிரிஞ்சு ரெண்டு ஆற்றலாக வருது. இந்த ஒளி ஆற்றல் எல்லா அணுக்களுக்குள்ளேயும் போய் ஸ்டோர் ஆகி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இது அணுக்களுக்குள்ளே தான் இருக்குது. ஃபுல்லாகவே அந்த அணுக்களை
அணுக்களை வந்து நம்ம ஒளித்துகளாக மாற்றணும், அதாவது ஆட்டம்ஸாக ஃபோட்டான்ஸாக நம்ம மாற்றணும். ஏன் அப்படி மாற்றணும் அப்படின்னாக்கா, இதுக்கு நிறை இல்லாதனால ஒரு ஒளியால் என்னவாக முடியும் அப்படின்னாக்க, ஒரே நேரத்தில் துகளாகவும் இருக்க முடியும் அலையாகவும் இருக்க முடியும், சரிங்களா? அதுக்கு தான் நிறை இல்லைல்ல, வெறும் எனர்ஜியாக தான் அது இருக்குது. அப்போ எனர்ஜியாக இருக்கும்போது அது வந்து ஒரு மாசாக இருந்து அப்படியே ஒன்றா இருந்து அதால் அலையாகவும் செயல்பட முடியும். அலையாக செயல்பட்டால் தான் நம்மளுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து எளிமையாக இருக்கும், சரிங்களா? அடுத்தது, நம்மளால் இந்த நிலையை அடைய முடியுமா அப்படின்னாக்க, ரொம்ப ரொம்ப 100% கான்ஃபிடென்ட்டோட சொல்லலாம் அடைய முடியும். ஐயா அடைஞ்ச அந்த நிலையை இந்த பூமியில் இது ஐயாவை தவிர வேறு யாருமே அடைய கிடையாது. யாராவது எங்கேயாவது ஒளி தேகம் எடுத்தாங்களான்னா கிடையாது. சித்தர்கள்லாம் வந்து புருவ மத்தியத்துக்குள்ளே ஜோதியை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து அதாவது நத்திங்னஸ், நிர்வாணம் அப்படிங்கிற நிலை, ஒன்றுமற்ற தன்மை அப்படின்னு ஒரு ஸ்டேட்டாக சொன்னாங்க. ஆனால் ஐயா மட்டும்தான் ஒளி தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொன்னார். ஏன் அப்படின்னாக்க, நம்ம உடம்புக்குள்ளே உள்ள, ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, யோக பயிற்சி இல்லை ஏதோ ஒன்று செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த அருட்பெருஞ்சோதியை பார்த்துட்டாங்க. ஆனால் அவங்க உடம்பில் உள்ள செல்கள் உருவாகி இருக்க, செல்களாலானது உடல், அந்த செல்கள் எதாலானது அப்படின்னாக்கா அணுக்களாலானது, அந்த ஒளி எங்கே இருக்குது அப்படின்னாக்கா அணுக்களுக்குள்ள எனர்ஜியாக இருக்குது. இதில் யாருமே கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. இந்த அணுக்களை நம்ம ஃபோட்டான்ஸாக மாற்றணும் அப்படின்னம்னா, நம்ம இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்க அந்த ஹெட்டு எது அப்படின்னாக்கா அருட்பெருஞ்சோதியோடு நம்ம போய் ஐக்கியமாயிடலாம் அப்படிங்கிற விஷயத்த இதுவரைக்கும் ஆன்மீகத்தில் யாரும் சொன்னது கிடையாது. வள்ளற் பெருமான் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார், நம்புங்கள். அடுத்தது வந்து இதை வந்து ஏன் வந்து இந்த ஒளி தேகம்தான் எடுக்கணும், ஐயா வந்து கருணையால் நான் அடைஞ்சேன், கருணைத்தன்மை இருந்ததுனால நான் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்போ வந்து பார்த்துக்கோங்க, அருட்பெருஞ்சோதிக்கிட்டேருந்து எனர்ஜி எந்த ஃபார்மில் வருது அப்படின்னாக்க, ஒரு ஜோதி எரியுது அப்படின்னாக்க ஒன்று வெப்பமும் வரும், அதுலேருந்து ஒளியும் வரும். ஒளிக்கு இது மாஸ் கிடையாதனால அதால் அவ்வளோ ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணி இங்கே வர முடியுது, சரிங்களா? இப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம போய் அடையணும் அப்படின்னாக்க, நம்ம அதே ஃபார்மில் போனால் தானே போய் அடைய முடியும். அருட்பெருஞ்சோதியோட தன்மை தானே ஒளி, அதுலேருந்து வர்ற ஆற்றல் தானே ஒளி. அப்போ நம்ம ஒளியானாக்கா தானே அந்த அருட்பெருஞ்சோதிக்கிட்ட போய் அது நம்மளை ஆட்கொண்டுக்க முடியும், சரிங்களா? இதை எப்படி அடையிறது அப்படின்னாக்க, நமக்குள்ளே எரியிற ஜோதி இருக்குது பார்த்தீங்களா, அதோட பலத்தை அதிகரிக்கணும். அதோட பலத்தை எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னாக்க, அதுக்கு பல வழிகள் இருக்குது. அந்த வழிகள்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. தியான பயிற்சி, அதோட கருணையோடு இருக்கணும் அப்படின்னு. அதனால தான் பேருபதேசத்தில் இந்த ரெண்டே விஷயத்த மட்டும் வள்ளல் பெருமானார் நமக்கு கடைசியாக சொல்லியிருப்பார், கருணையோடு இருங்க, அதில் ஞானத்தில் யோகம் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஞானம் என்ன, அதை தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுதான் மேட்ரு. இதை அடையிறதுக்கு நம்ம யோகம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஞான தெளிவோட ஏதோ ஒரு யோகம் அல்லது தியானம் நம்ம அந்த புருவ மத்தியத்துக்குள்ள உச்சந்தொலையிலேருந்து ஒரு கட்டவரல் தூரத்துக்கு கீழே உள்ள அந்த பீனியல் கிளாண்டு, அந்த ஜோதி அருட்பெருஞ்சோதியோட இருப்பிடத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி கம்முன்னு உட்காந்துடணும். வாழ்க்கை முறையை கருணை அடிப்படையில் வாழணும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, ஜோதி வந்து சுத்தமாக ஒரு அணு அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜோதியை நம்ம ஒரு நெருப்பு தானே அது ஊதி ஊதி பெருசாக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு ஜோதி அதிகமாக அதை போய் எரிக்கிறோம் அப்படிங்கிறதுனால தான் நம்மளுக்கு உஷ்ணம் உண்டாகுது. அதனால தான் தியானத்தில் ஐயோ உஷ்ணம் உண்டாகுது, நான் என்ன செய்கிறது என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்க. வாசயோகம் பண்ணுறவங்கலாம் முடி கொட்டும், நிறையா உடலில் நிறைய ஹீட்டு ஏறி போய் பார்த்திங்கன்னா வாய் வழியாலாம் பிளட்டு வரும், பல் ஈறுகளில்
நிலையெல்லாம் வந்து பிளட்டு வரும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த உஷ்ணம் அதிகரிக்கிறது தான். ஏன்னா நம்ம ஜோதியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம், அப்போ அதுலேருந்து வர்ற வெப்பமும் அதிகரிக்கும் இல்லையா. வெப்பமும் அதிகரிக்கும், அதே மாதிரி ஒளி அந்த எனர்ஜியும் அதிகரிக்கும். இந்த மாதிரி எனர்ஜியை அதிகரித்து 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 நம்ம அணுவை சாதாரண ஆட்டம்ஸை ஃபோட்டான்ஸாக, ஓகேவா, மாஸ் இல்லாத ஃபோட்டான்ஸாக மாற்றிடுறோம். ஃபோட்டான்ஸாக மாற்றினா மட்டும்தான் நம்ம அருட்பெருஞ்சோதியை சரணடைய முடியும். ஏன்னாக்க ஒரு நம்ம வந்து அருட்பெருஞ்சோதியோட வெப்பம் எவ்வளோ இருக்கும், சாதாரணமாக நம் ஒரு பூமியில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஒன்று எரியுது அப்படின்னா அது பக்கத்துலேயே நம்மளால் போக முடியலை. சூரியனுக்கு எவ்வளோ எத்தனாயிரம் கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்கும்போதே உருகி ஊற்றி போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அருட்பெருஞ்சோதி எவ்வளோ பெருசு, அந்த வெப்பத்தை தாங்கினாக்கா நம்ம அதுலேருந்தே வரக்கூடிய ஒரு எனர்ஜியாக இருந்தால் தானே முடியும். ஸோ அதனால தான் இந்த ஒளி தேகம் எடுக்கணும். ஒளி தேகம் எடுத்தால் மட்டும்தான் அருட்பெருஞ்சோதியை அடைய முடியும். அப்போ நம்ம உணவு முறையில் மாற்றம் ஏற்படுத்தியே ஆக வேண்டும். அதனால தான் பெருமானார் நம்மளுக்கு சில சன்மார்க்கிகள் எல்லாமே உணவு கட்டுப்பாடோட 100% இருக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறது, அசைவத்தை தவிர்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் இது தான். இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்ட நிலை அடைவோம், சமாதி நிலையோ இல்லை நிர்வாணம் அப்படிங்கிற ஒரு தன்மையோ, வெட்ட வெளியை பார்க்குறதோ இல்லை ஜோதியையே பார்த்தாலும் கூட உடம்பு அணுக்களை நம்ம ஒளித்துகளாக மாற்றலை அப்படின்னாக்க வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இது இப்போ நான் சொன்ன ஒட்டுமொத்த கான்செப்டுமே அருட்பெருஞ்சோதியோட அருளாசிகள் நிரம்ப பெற்றவர்களுக்கு 100% இது உண்மை அப்படின்னு புரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் இந்த நிலை கிடைக்கணும்னு எப்படி வள்ளற் பெருமானார் ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி நானும் ஆசைப்பட்றேன். எனக்கும் இந்த நிலை கிடைக்கணும்னு நீங்களும் வாழ்த்துங்க. வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, இதை வெறும் தகவலாக மட்டும் எடுத்துக்காமல் வாழ்க்கை முறையை மாற்றுங்க. ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி, வணக்கம்.